அனைத்து கட்சி தலைவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். கதிராமங்கல மக்கள் என்ன நோக்கங்களுக்காக போராடுகிறார்களோ, எதற்காக அடக்குமுறைகளை தாங்கிக் கொண்டு உறுதியாக நிற்கிறார்களோ அந்த நோக்கங்களும் அனைத்து கட்சி தலைவர்களும் கதிராமங்கல மக்களுக்கு மட்டுமல்ல, காவிரி படுகை பகுதியில் உள்ள எந்த ஊர் மக்களுக்கும் இத்தகைய இன்னல் நேருமானால் அனைவரும் இங்கே வந்து உங்களுக்காக போராடுவதற்கு நாங்கள் என்றைக்கும் துணை நிற்போம் என்ற உறுதியை அனைத்து கட்சி தலைவர்களின் சார்பில் உங்களுக்கு வழங்கிக் கொள்கிறேன். அருமை தோழர்களே, இதில் கட்டுப்பாடு மிகவும் முக்கியம். தயவுசெய்து ஊர்வலத்தில் ஒருவருக்கொரு நெருக்கி அடிக்க தள்ளாமல் அனைத்து கட்சி தலைவர்களும் முதலில் செல்வதற்கு வலியுறுத்தி நீங்கள் விலகி நிற்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த வாகன அருகில் வந்து கூடுமாறு உங்களை நான் வேண்டுக் கொள்கிறேன். தலைவர்கள் நிற்க வேண்டும். நம்முடைய இயக்குநர் கௌதமன் அவர்கள் அங்கே போய்விட்டார்கள். இயக்குநர் அவர்கள் கௌதமன் அவர்கள் இருப்பார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய கல்யாண சித்தரே வேற யாரும் நம்முடைய செடியர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் செடியர் அவர்கள் இங்கே போய் நிற்பார்கள். நம்முடைய முருகேசன் அவர்கள் இங்கே போய் நிற்பார்கள். நம்முடைய விவசாயி செயலாளர் ஆடுகளை முருகர் அவர்கள் இங்கே போய் நிற்பார்கள். இவர்கள் ஒரே வரிசையில் நிற்க வேண்டும். ஒரே வரிசையில் மற்றவர்கள் அனைவரும் நான் பின்னால் சொல்வோம். முழக்கங்களை எழுப்பியவாறு சொல்வோம். முழக்கங்கள் முக்கியம், கட்டுப்பாடு முக்கியம். இந்த சர்க்காருக்கு ஜெயராமன் மீது குண்டர் சட்டத்தை தொடராமல் எழுப்பதற்கான எண்ணத்தை இந்த நிமிடத்திலே துணைத்துவிட வேண்டும். ஏற்பாடு விளையாட வேண்டாம் என்று எச்சரிப்பதற்காகத்தான், மத்திய மாநில அரசுகளுக்கு கண்டிப்பதற்காகத்தான் நடந்த அக்கிரமத்துக்கு ஓஎன்டிசி இந்த ஓரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்பதை தவிர அவர் எந்த கோரிக்கையும் இல்லை. மூத்த பொது மக்கள் உடனே தேவ சேர்ந்து உடனே விடுதலை செய் என்ற முழக்கங்களை எழுப்பியவாறு சொல்வதற்காகத்தான். ஆகவே தலைவர்கள் முன்வரிசையில் இருக்கிறோம். மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சற்று முன்னுடன் இணைந்திருங்கள்.